முருங்கைக்கீரை மொட்டை பண்ணியர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ள போலாம். கடாய் வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வணக்கிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கீரை பச்சது போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. 5 நிமிஷம் போல் அவ்வளோதான். இப்போ இருக்கட்டு, மாவு ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க தோசை மாவு தான் இது, தோசை இட்லி மாவு. இது தோசை மாவு பார்த்துக்கு இருக்கணும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பு சோடா, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. 2 முட்டை, அப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் முருங்கைக்கீரையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கல் காய வச்சிடலாம். கல் காஞ்சதும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு குழியிலும் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் இதே மாதிரி ஊற்றிடுங்க. 30 செகண்ட்க்கு ஒரு டைம் வந்து திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து ஈவனாக வேகும். 2 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். இதே மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. ஏன்னா ஒரே சைடு தீஞ்சிடக்கூடாது, அதனால் இப்போ எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. அவ்வளோதான். டாடா.